என் பேர் பாஸ்கரன். நான் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் ஊரை சேர்ந்தவன். எனக்கு இப்போது விவசாயம்தான், விவசாய வேலை தான் செய்துக்கிட்டுருக்கிறேன். அதாவது சொந்த நிலம் இருக்குது, விவசாயம் பண்ணிக்கிட்டுருக்கிறேன். எனக்கு என்னுடைய துணைவியார், நானும் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ராஜயோக பயிற்சி எடுத்துக்கிறதுக்காக தியான நிலையத்துக்கு வந்தோம். அப்போருந்து இது வரைக்கும் 2 பையனுங்க, அவங்களுடைய குழந்தைங்க எல்லாருமே வந்து ஒரு ஈடுபாடாக இதில் ஒரு மதிப்பாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஆரம்பத்தில் முதல்ல என்னுடைய தாயார், அவங்க இப்போ இல்லைங்க, அவங்க வந்து இந்த அமைப்பில் ஈடுபாட்டில் இருந்தாங்க. முன்னாடி பக்தியில் ரொம்ப ஈடுபாடாக இருந்தவங்க, பிறகு அவங்க இது கொஞ்சம் இந்த ஞான மார்க்கத்தில் இந்த யோகத்தில் ஈடுபாடு அதிகமாகிட்டு அவங்க வந்தாங்க. இன்றைக்கும் என்னுடைய குடும்பம் எல்லாருமே வந்து ஆன்மீக ஈடுபாட்டில் இருக்காங்க. அப்பா முதல் கொண்டு அம்மா எல்லாருமே கோயில் அந்த அமைப்புகள் செய்கிறதுக்கு, கோயில் கட்டுறதுக்கு, அதை பராமரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஈடுபாட்டில் இருந்தவங்க தான். இன்றைக்கும் என்னுடைய மூத்த சகோதரர், அவர் வந்து கோயில் ட்ரஸ்டியாக இருக்கார். ஆரம்பத்தில் இந்த ஒரு தியான பயிற்சி எடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் வியாபாரமும் இருந்தது. வியாபாரத்தில் தொய்வு வந்த காரணத்தினால அப்போ மனசு கொஞ்சம் பாதிச்சிருந்தேன். இப்போ என்னுடைய தாயார் வந்து, நீங்கள் இந்த ராஜயோக பயிற்சி எடுத்துக்கங்க, உங்களுக்கு மனதில் ஒரு தெளிவு கிடைக்கும்னு சொன்னாங்க. அப்போ அவங்கள சார்ந்து அவங்க பின்னாடி இந்த பயிற்சியை நான் எடுக்க ஆரம்பித்தேன். அப்போது மெதுமெதுவாக அந்த பயிற்சி செய்ய ஆரம்பித்ததுலேருந்து வந்து என்னுடைய மனநிலையில் நல்ல ஒரு மாற்றம் இருந்தது. அந்த வியாபாரத்தினுடைய நஷ்டங்கள் மற்றது இதெல்லாம் கூட ரொம்ப சீக்கிரமாக மாறுவதற்கான அணுகுமுறைகளும் இதில் கிடைச்சது. ஏன்னா வந்து இங்கே முதல்ல வந்து நம்ம யாருங்கிற சத்தியத்தை வந்து நமக்கு புரிய வைக்கிறாங்க. அப்போ நம்ம எல்லாரும் அழியாத உயிர்கள், ஆத்மா, எல்லாருமே ஒரு இறைவனுடைய குழந்தை அப்படிங்கிற மாதிரி உண்மைகளெல்லாம் புரிய வச்சாங்க. அப்போ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி கடவுளுங்கிறவர் வந்து நம்ம அப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கும்போது ரொம்ப அதில் வந்து சந்தோஷம் இருந்துச்சு. மேலும் சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து முகமதியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாத்துக்கிட்டேயும் அந்த மாதிரி நட்பு ரீதியில் பழக்கம் இருந்தது. பள்ளிக்கூட நாட்கள்லேருந்தே அந்த மாதிரி மாஸ்க்குக்கு போகிறது, அவங்க பண்ணுற தொழுகையிலெல்லாம் கூட கலந்துக்கிறது, வருஷம் ஒரு முறை என்னுடைய தாய் தந்தை முதற்கொண்டு அந்த மாதிரி மாஸ்கில் நடக்கிற அந்த விசேஷங்கள், அதாவது அந்த பக்கம் பக்கத்துலேயே ஒரு மாஸ்க் இருக்குது, அந்த இடத்துல அந்த தொழுகை, அதாவது வருஷம் ஒரு முறை வந்து விழா போல வைப்பாங்க, அந்த விழாவில் நாங்கள்லாம் போய் பங்கெடுத்துக்குவோம். பிறகு படிக்கிற காலத்துலேயும் சர்ச்சுக்கெல்லாம் போகிற பழக்கம் ஏற்பட்டது. அதாவது என்னுடைய நண்பர் வந்து, அவர் கூட ஒரு பாதிரியாருடைய பையனாக இருந்தார், இப்போவும் பாஸ்டராக இருக்கிறார் அவர் KGF-ல. அவரோட அவங்க வீட்டுக்கு போகிறது, அப்போது இந்த மாதிரி சர்ச்சுக்கு போகிறது எல்லாம் பழக்கமும் இருந்தது. ஆக வந்து கடவுள் ஒருத்தர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வில் என்னுடைய குடும்ப பின்னணி எல்லாருமே நல்லா இந்து தர்மத்தில் வந்து ரொம்ப ஈடுபாடாக இருந்தாலும் கூட எல்லா இடத்துக்கும் போக வர அது மேலே ஒரு அன்பு பாராட்ட அப்படி இருந்தோம். அப்போது பின்னாடி வந்து இந்த ராஜயோகத்தில் தான் அந்த சத்தியம் வந்து எனக்கு புரிய வந்தது. அப்போ அல்லான்னு சொன்னாலும், இயேசுன்னு சொன்னாலும்,
அல்லது சிவன்னு சொன்னாலும் எல்லாம் அந்த ஒளியாகிய பரம்பொருள் தான், எல்லாத்துக்கும் தந்தையானவர், எல்லா உயிர்களுக்கும் அப்பா அவர் அப்படின்னு சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கு பிறகும் கூட அவர்கிட்ட எப்படி நெருக்கமான நம்ம தொடர்பு வச்சு நம்மளுடைய உணர்வுகளை அவர்கிட்ட நம்ம கொண்டு போய் அவர்கிட்ட என்ன மாதிரி ஒரு எந்த மாதிரி ஒரு நமக்கு டைரக்ஷன் அவர் கொடுக்குறாருங்கிறத கூட புரிஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பித்தோம். அந்த மாதிரி வாழ்க்கை வாழும்போது என்னுடைய குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமும் இருந்தது. பழைய கடன் சுமைகள் தொல்லைகள் எல்லாம் கூட ரொம்ப சீக்கிரமாக தீர்ந்துடுச்சு. இன்றைக்கு காலகட்டம் வரைக்கும் கூட அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் கூட இந்த ராஜயோகா அந்த வகுப்புகள் காலையில் காலையில் நடக்கும். அது ரெகுலர் நான் என்னுடைய துணைவியார் எல்லாருமே போகிறதுனால அதில் வந்து இறை வழிகாட்டுதல் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த வழிகாட்டுதல் படி நாங்கள் தொடர்ந்து நடக்கும்போது வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பெரிய சூழ்நிலைகள், பிரச்சனைகள், மனிதர்கள், எந்த மாதிரி தொல்லைகள் வந்தாலும் கூட அதை கூட ஈஸியாக எடுத்துகிட்டு கடந்து போகிற அளவுக்கு, அந்த சூழ்நிலையையும் மாற்றிட்டு போகிற அளவுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், சூழ்நிலைகளோ மனிதர்களோ பிரச்சனைகளோ என்றைக்கும் மாறுறதில்லை. ஆனால் வந்து அது நம்ம வந்து நம்மளுடைய மனநிலையை வந்து எப்படி ஒரு ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுங்கிறது இந்த கல்வி மூலமாக நம்மளுக்கு நல்லாவே நமக்கு தெரிஞ்சு அதை நாங்கள் பயன்படுத்த முடியுது. மேலும் என்னுடைய குழந்தைங்க, பேர குழந்தைங்க எல்லாருமே கூட, ரெண்டு பையனுங்க அவங்களுடைய குழந்தைங்க எல்லாருமே கூட இந்த ஒரு இந்த போதனை, இந்த வழிகாட்டுதல் படி நடக்கிறதுக்கு அவங்களும் முயற்சி பண்ணுறாங்க. ஆக எங்களுடைய குடும்பத்தில் வந்து அந்த சந்தோஷங்கிறது வந்து, ஏன்னா உலக சூழ்நிலைகள் மற்றதெல்லாம் வந்து அப்படியே தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனாலும் கூட வந்து அதையெல்லாம் கடந்து வர்றதுக்கான ஒரு சக்தியும் வழிகாட்டுதலும் நமக்கு கிடைக்கிறதுனால எல்லா பிரச்சனைகளையும் கடந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆக இந்த ஒரு விஷயத்தில் நம்ம எல்லாத்துக்குமே சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னாக்க, மன வழியிலையும் சரி மற்றவங்க வழியிலையும் சரி போகிறதுனால இன்றைக்கி நம்மளுக்கு அதில் வீழ்ச்சி தான் வருது. ஆனால் எப்போ வந்து இறைவழியில் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறோமோ அப்போ நமக்கு நன்மைகள் நிறைய சேருது. அப்போது எல்லாரும் கூட இந்த மாதிரி இந்த ராஜயோகத்தினுடைய பயனை அனுபவம் பண்ணி அவங்களும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணுங்கிறது தான் என்னுடைய மேலான விருப்பமாக இருக்குது. நன்றி.